ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்லா பனி காலத்தில் சூடாக ஒரு சூப் குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான பசலைக்கீரை வச்சு பாலக்கீரைன்னு சொல்லலாம், பாலக்கீரை வச்சு ஒரு சூப் செய்யலாம். பாலக் சூப்புக்கு ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கேன் நான். இதோட ஒரு பிரிஞ்சி இலையும் நம்ம சேர்த்துட்டு தாளிச்சுக்கலாம். இதோட நான் வந்து ஒரு 50 கிராம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாலக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் கால்சியம் நிறைஞ்சிருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சூப் வந்து குழந்தைகளுக்கு இந்த பனிக்காலங்களில் செய்து கொடுக்கறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு அரை பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். அதோடு நம்ம வந்து பாலக்கீரையை நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தோம்னா அந்த பாலக்கீரை வந்து பச்சை வந்து மாறாமல் இருக்கும். அதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து பாலக்கீரையை நல்லா 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ ஆறி ரெடியாக இருக்குது, மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இது உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை சீரக பொடி கூட சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயோடு சேர்த்து இந்த சீரகம் நல்லா மொறுமொறுன்னு பொறிஞ்சு வரும்போது இந்த சூப்பில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் பூண்டு சேர்த்துருக்கேன் நான். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து பாலக்கீரையை அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்ளர் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூப்பில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு நம்ம சூப்பில் எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து இந்த சூப்புக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் பதம் வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா சூப் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வறுத்து பொடி பண்ண மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நான், கலந்து விட்டுறலாம். சூப்பரான பாலக் சூப் இந்த குளிர்காலத்துக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.